ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷ் na kitchen. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முள்ளு முருங்கை இலையை வச்சு ரொட்டி எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் வந்து முள்ளு முருங்கை இலை. இந்த இலையை வந்து கல்யாண முருங்கை இலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இலையை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுனால வந்து குழந்தைகளுக்கு நெஞ்சு சளியெல்லாம் கட்டும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முள்ளு முருங்கை இலையை வச்சு எப்படி ரொட்டி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து முள்ளு முருங்கை இலையை வந்து ஒரு 30 அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 30 இலைக்கு வந்து நம்ம 5 ரொட்டி தாராளமாக சுடலாம். இந்த இலையை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க. ஒரு இலையை மடிச்சுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு காம்பு மாதிரி இருக்கும். அந்த காம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த நரம்பு வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே இது வந்து உங்களுக்கு முத்தின இலை தான் கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நடு இதையும் பிரிச்சுட்டு சைடில் இருக்கிற நரம்பையும் வந்து பிரிச்சுக்கிறணும். அந்த முத்தின இலையிலே வர ஆரம்பிச்சிடும். நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் வந்து அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஞ்சு இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின இலையாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், ரொட்டியும் சேர்ந்து. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது தனியாக இருக்கட்டும். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு வந்து 1/4 படி உலக்கில் வந்து 3/4 உலக்கு வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சித்திரத்தை எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் போட போகிறது கிடையாது, இதில் பாதி தான் சேர்க்க போகிறோம். சித்திரத்தையும் ஒன்றாத்த சளியை வந்து போக்குறதுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. அது கூட வந்து கொஞ்சமாக மிளகு, அதாவது ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். சித்திரத்தையும் அப்படியே போடாமல் இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்க அப்படின்னா வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சியில் வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து 2 பேஜாக போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து 2 பேஜாக போட்டுக்கோங்க. ஒரே பேஜில் போட்டிங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் அரைப்படாது. அதனால் வந்து எல்லாத்தையும் 2 பேஜாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக அரிசி, அது கூட வந்து இந்த இலை, ஒரு 5-6 அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக சித்திரத்தை போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து உப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி ஊற்ற வேணாம். 2 பேஜையும் அரைச்சி வச்சாச்சு. இது கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து சின்ன குழிக்கரண்டியில் வந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கினதாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருந்ததாகவும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கலாம். முள்ளு முருங்கையை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து உணவில் எடுத்துக்கோங்க. ஜூஸாக சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ரொட்டி தோசையாக எந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்றதுனால வந்து நமக்கு பெண்களுக்கெல்லாம் ஏற்படும் இந்த மாதவிடாய் காலத்துலலாம் வந்து பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 5 உருண்டையை எடுத்துக்கலாம் தனித்தனியாக. இப்போ இந்த உருண்டையை வந்து நம்ம ரொட்டியாக எப்படி தட்டணும் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து 2 கையிலே வந்து 2 பக்கமும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டினீங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து என்னோடய அத்தம்மா தான். அத்தம்மானா வந்து பாட்டி, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா. அவங்க தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அவங்க வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த முள்ளு முருங்கை ரொட்டி செய்வாங்க. அவங்க செய்யும் போது நான் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படி தட்டுறாங்க அப்படின்றதெல்லாம். இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டியாச்சு. இதை வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா தோசைக்கல் ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கதை வந்து அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்து கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும் ரொட்டி வந்து. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைங்க. மீடியம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஏற்றிட்டு சீக்கிரத்தில் வேக வச்சு எடுத்துட வேணாம். ஓரளவுக்கு டைம் கொடுத்து வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய முள்ளு முருங்கை ரொட்டி. இது வந்து நம்ம கிராமத்து ஸ்டைலில் வந்து தட்டுவாங்க ரொட்டி. இப்போ வந்து அப்படி தட்ட தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சுக்கோங்க. ஒரு வந்து இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு, இல்லாட்டி பட்டர் ஷீட் இருந்தால் கூட பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாஸ்டிக்கில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து அந்த உருண்டையை வந்து நல்லா கைட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். நல்லா வந்து கைட்டே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுத்துக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கலாம் வந்து இந்த ரொட்டி வந்து வாரத்துல ஒரு தடவை இல்ல ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த ரொட்டி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா வந்து தாய்ப்பால் வந்து நல்லாவே சுரக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ஆப்டானது வந்து நாட்டு சக்கரை மட்டும் தான், நீங்கள் வேறு எது ஜீனியோ வேறு எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாவே இருக்காது. கரெக்டாக ஆப்டாக இருக்கிறது வந்து நாட்டு சக்கரை மட்டும்தான், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நமக்கு அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு இதை வந்து நீங்கள் இப்படி ரொட்டியாக செஞ்சு கொடுங்க, இல்லை தோசை மாதிரி ஊற்றி கொடுங்க, தோசையில் கூட வந்து வெங்காயம் அந்த மாதிரி காய்கறி கூட போட்டு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.